தத்து எடுத்தவதான் என்னையும் தத்து கொடுத்து புட்டா பெத்த கடனுக்கு தா. என்னது யார் நீங்க? என்ன நீ தான் கார்த்தி அண்ணனா? அவன்தான் என் தம்பி. ரெண்டும் ஒண்ணுதான். யாருன்னு கேட்டா ஓவரா பேசுற? ஏய் மூக்க வர்ற. பெரிய டபுள் தெரியுது. நீ எல்லாம் ஒரு தாயா? ஏன்டா அப்பா வீட்ல இல்லன்னு முதல்ல சொல்ல மாட்டே? இருந்தா உன்னை அடி வாங்க விட்டுருப்பாரா? உங்களை எல்லாம் அடிச்சு காலி பண்ணிருப்பாரு. ஹலோ போ, அப்படி போய் நின்னு போ. நான் இங்க நின்னுக்கிறேன். ஃபைட் பண்ண போறியாடா? இப்ப பாரு, உங்களுக்கு எல்லாம் நான் 30 செகண்ட் டைம் தரேன். அதுக்குள்ள என்னை அடிச்சதுக்காக என்கிட்டயும் அம்மாட்டையும் சாரி கேட்டு ஓடி போயிருங்க. இல்ல நடா பண்ணுவ அடிப்பேன். பேச்சு என்ன இந்த மாதம் சம்பளம் 10,000 ரூபா. 10,000 ரூபாவா? உனக்கு 50,000 ரூபா தானடா சம்பளம். 40,000 ரூபா செலவுக்கு வேணுமா? உங்க அப்பா கேட்டா நான் என்னடா சொல்ல? என்ன வேணா சொல்லு, அப்படியே வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன்னு சொல்லு. என்னது, வேலையை விட்டியா? ஏன்டா டேய் இவனை வெச்சிட்டு நான் என்னத்த பண்ண? இன்னைக்கு ராத்திரி அவர் என்னடா? ப்ளீஸ்டா, எப்படியாச்சும் நீ தான் என்ன காப்பாத்தணும். டேய் என்னடா ஆச்சு? கரஸ்பாண்டன்ஸில் எம்சிஏ பண்ணுறேன்னா ஃபீஸ் கட்டுறதுக்காக அப்பா கிட்ட 40,000 ரூபா வாங்கி காரில் போனேன். ஷர்ட் வாங்கலான்னு போனேன். திரும்பி வந்தால் காசு காணும்ண்ணா. எங்கே போச்சுன்னே தெரிலண்ணா. நீ தானே அதை ஹெல்ப் பண்ணும். உன் காசு தானடா, தொலைச்சிட்டேன்னு போய் தைரியமாக சொல்லு. இல்லைண்ணா, அப்பா ரொம்ப தப்பாக நினைப்பாருண்ணா. டேய் நான் சொல்கிறேன். இல்லைண்ணா ப்ளீஸ்ண்ணா, அப்பா ரொம்ப வருத்தப்படுவாருண்ணா. இப்போ என்னதாண்டா பண்ணுங்கிற? உன்கிட்ட ஏதாவது காசு இருந்தா இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ப்ளீஸ்ண்ணா. இல்லை. ஏய்
இந்தா புடி தம்பி. முதல்ல யார் சம்பாதிக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, யார் கரெக்டான டைமில் சம்பாதிக்கிறாங்கிறது தான் முக்கியம். புரிஞ்சுதா? விளையாடுறீங்களா? இப்படிதான் போரூர்ல ஒரு இடி இடிச்சதுக்கு பில்டிங் எடுத்து உள்ள சார். நான் ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு வரைக்கும் போனோம், அதை செக் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க பாத்துக்கோங்க. என்ன தம்பி, நம்ம மெட்டீரியல்ஸ்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டீங்களா? இல்ல அப்படி இல்ல சார், மெட்டீரியல்ஸ்ல குவாலிட்டி கொஞ்சம் சரியில்லை. சரியில்லைன்னா வேற மெட்டீரியல்ஸ் எடுத்துங்க, அதை விட்டு நேரம் வெளில போய் எடுத்தா என்ன அர்த்தம்? அப்படி இல்லை சார், உங்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும்னு சொன்னாங்க. அதான் அப்படிதான்டா இருக்கும், இங்க எல்லாம் அப்படிதான் இருக்கும். அதனால தான் எங்களுக்குள்ள டெண்ட் எடுத்து நாங்களே எல்லாம் முடிச்சுக்கிறோம். நடுவில் நீ சார் கொஞ்சம் டீசெண்டாக பேசுங்க. குவாலிட்டி இல்லாத மெட்டீரியல்ஸில் கட்டினேன்னா அப்புறம் நாளைக்கு சின்ன இடத்துக்கு வந்தால் கூட எல்லாம் இடிஞ்சு விழுந்துடும். எவ்வளோ உயிர் சார்? ஓட்டம்பா, தமிழ்நாட்டில் முதல்ல 2.5 கோடி பேர் இருந்தாங்க, அப்புறம் 6.5 கோடி பேர் ஆனாங்க, இப்போ எத்தனை கோடி பேர் இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்படி போனால் தானே உண்டு? அப்படிலாம் என்னால் முடியாது சார். ஏய், உன்னை இங்கே குத்தி போட்டுருவேன். அறிவு கட்ட முட்டோம் போனால் போட்டோன்னு பேசிட்டு இருந்தால் ஒழுங்கு மந்தா டெண்டர் என்கிட்ட கொடுத்துட்டு ஓடி போயிடு. என்ன சார், வகையில் எடுத்து வரணும் முடி, புட்டி கண்ணாடிலாம் பார்த்து பழம் நினச்சிட்டிங்களா? ஆக்சுவலாக நான் கொஞ்சம் பேட் பாய் சார், கொஞ்சம் கெட்ட வார்த்தைலாம் வேறு பேசுவேன். நீங்கள் வேறு ஒரு மாதிரி பேசுகிறீங்களா அப்புறம் தப்பாயிரும். நீங்கள் மெட்டீரியல்ஸ் ஒழுங்காக அமிச்சிங்கன்னா ஓகே, இல்லைனா நான் வெளியே தான் எடுத்துக்கேன். தேங்க்யூ சார், வரேன் சார். என்ன சொல்றது வேறு? இல்லை சார், நீங்கள் ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது சார். என்ன தப்பாக இருக்குது? இல்லை சார், இந்த சார் இந்த காலம்லாம் இப்படி வரவே கூடாது சார், எல்லாமே மாறி மாறி இருக்குது சார். கொடுங்க முன்னாடி இங்கே எக்ஸ்ட்ரா 3-4 காலம் வேறு சார். ஆமாம் இருக்கு வரேன். என் பிளானே இல்லை சார். சார் என் பிளான் இதில் இருக்கிற எதுவுமே அதில் இல்லை சார். என் பிளான் எனக்கு தெரியும் சார், மெஷர்மெண்ட் எல்லாமே தப்பாக இருக்குது சார். சார் எவ்வளோ பணம் சார், ஏதோ தப்பு நடந்துருக்கு சார். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நான் எம்டி என்ன சார் சொல்லுவேன், நான் முடி கொடுத்தாரு சார். இதுக்கெல்லாம் இன்சார்ஜ் இந்த ஜீவன் தான், அவனை போய் என்னென்னு கேட்போம். மிஸ்டர் ஜீவன், நான் என்ன பிளான் கொடுத்தேன், நீங்கள் என்ன பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி வச்சிருக்கீங்க சவுண்ட்ல? நீங்கள் கொடுத்த பிளான் தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். எங்க நான் கொடுத்த பிளான் போட்டு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை இந்த மாதிரி சின்ன பசங்கிட்ட கொடுத்தா இப்படி தான் ஆகும். ஜீவன், ஒரு இன்ஜினியர் மரியாதை கொடுத்து பேசுங்க, இல்லாட்டி எம்டிகிட்ட போக வேண்டியதா. உங்கள் எம்டிக்கெல்லாம் பயப்படுறாள் நான் இல்லை, வேலை தெரிலன்னா தெரிலன்னு தானே சொல்லுவான். ஜீவன், நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன், இவ்வளோ காசு வேஸ்ட் ஆகிடுச்சு, நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீ வேஸ்ட் பண்ணிட்டு எம்மால பழைய தூக்கி போறியா? போய் வேலையை கற்றுக்கிற வழியை பாரு. என்னையா பார்க்குறீங்க? நாளைக்கு டெய்லி பார்த்துட்டு இருக்கோம், நமக்கு தெரியாமல் அலைன்மெண்ட்டை மாற்றிருக்கான்னா நிச்சயமாக இதில் ஏதோ ஃப்ராட் தானே இருக்கணும். இது உங்கள் தப்பு இல்லை, 10 டிவிஷன் ரகுவரன், உங்களால் எப்படி தனியாக அத்தனையும் பார்க்க முடியும்? நம்பி விட்டோம். என்ன மிஸ்டர் கோரன், பில்டிங் தப்பு தப்பாக கட்டிருக்கீங்களாமே. அதுதான், தகுதி இல்லாத ஆள்கிட்ட தகுதிக்கு மீறின விஷயம் கிடச்சா எல்லாம் தப்பாக தான் நடக்கும். மிஸ்டர் ரகோரன், ஃபஸ்ட்டு நீங்கள் பீச் மண்ணில் ஒரு வீடு கட்டணும், அதுக்கப்புறம் ஃபேன்சி ஸ்டோர்லேருந்து பில்டிங் பிளாக்ஸ் வாங்கி அதில் ஒரு வீடு கட்டணும், அதுக்கப்புறம் இந்த தேட்டர் டாய்லெட்டு, ஸ்கூல் டாய்லெட்டு, அப்படி சின்ன டெண்டர் எடுக்கணும். நேராக நீங்கள் 300 கோடி ப்ராஜெக்ட் எடுத்தால் நாங்கள் என்ன விரல் சூப்பிட்டு போகிறதா? இப்போ என்ன கண்ணா பண்ண போகிறேன்? மறுபடியும் எல்லாத்தையும் இடித்து, மறுபடியும் எல்லாத்தையும் நோண்டி, மறுபடியும் பேஸ்மெண்ட் போட்டு. பா, நினச்சா எனக்கே தலை சுற்றுது, டைமுக்கு முடிக்க முடியுமா? நீங்கள் வேறு ஹை குவாலிட்டி சிமெண்ட்டு செங்கல் கம்பி தான் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டீங்களா?
30 கோடி லாஸ் ஆயிடாது ஜீவன். ஆமா சார், 170 கோடியில 30 கோடி போச்சுன்னா 140 கோடியில ப்ராஜெக்ட் முடிச்சிடலாமா என்ன ஜீவன்? கஷ்டம் தான் சார். இந்த ப்ராஜெக்டை முடிக்க 200 கோடி பட்ஜெட் எனக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் நாங்கள் 400 கோடி பட்ஜெட் கொடுக்குறோம்? வந்துட்டார் உத்தம புத்தர். பரம்பரை பரம்பரையா இதுக்காகவே வாழ்றவங்க நாங்க. உன்ன மாதிரி பிச்சைக்கார பசங்களெல்லாம் அவ்வளோ ஈஸியாக உள்ள விட்டுடுவோமா? உங்க லெவலுக்கு வேலை செய்யுங்கடா. என் சக்திக்கு மீறின ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிடு. நான் உனக்கு 5 இல்லைன்னா 10 தரேன். இல்லை என்னடா பண்ணுவ? ஏண்டா வெள்ளப் பண்ணி எந்த வேலையும் செய்யாமல் தகுதியான படிப்பும் இல்லாமல் உங்கள் அப்பா பணக்காரங்கிற ஒரே காரணத்தினால நோகாமல் நேராக முதலாளி சீட்டில் உக்காந்த உனக்கே இவ்வளோ திமிர் இருக்கே. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜிலேருந்து 10th வரைக்கும் ஃபெயில் ஆகாமல் படித்து 10th ஈஸியான குரூப்பெல்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தால் தான் இன்ஜினியர் ஆக முடியும்னு கஷ்டமான குரூப்பாக எடுத்து ஃபிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேக்ஸுக்கு ஒரு டியூஷன், ரோட் ரோடாக அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட பெற்றவங்கள வேறு ரோட் ரோடாக அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கு நைட்டெல்லாம் ஃப்ளாஸ்கில் டீ வச்சு படித்து காலையில் அலாரம் வச்சு எந்திரிச்சு படித்து அதில் வாங்குகிற மார்க்லாம் பத்தாமல் TNPSC எக்ஸாமுக்கு வேறு தனியாக ஒரு 2 மாதம் உட்காந்து படித்து அதில் வாங்குற கட் ஆஃப் மார்க் யூஸ்லெஸ்ஸாக போய் அம்மா நகையை அடம் வச்சு காலேஜில் சீட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து 4th வரைக்கும் வச்ச அரியர்லாம் 4th மொத்தமாக கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ளே நுழைஞ்சா இந்த சொசைட்டி என்ன வேலை இல்லைன்னு செருப்பால் அடித்து ரோடு ரோடாக வேலை தேடி அலைஞ்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டில் தண்டமாக உக்காந்து அப்பா என்ன தண்டச்சோறு தண்டச்சோறுன்னு திட்டி சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் தொண்டையில் சிக்கி சிக்கி வலிச்சு வலிச்சு இறங்கி எவனோ ஒரு புண்ணியவான் கடைசியில் ஒரு நல்ல மனுஷன் எனக்கு வேலை கொடுத்து அதையும் பிடிக்க நினைக்கிற உன்ன மாதிரி ஒரு புறம்போக்கெல்லாம் சமாளித்து இன்னைக்கு உன் முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கிற வேலையில் பட்டதாரி எனக்கு எவ்வளோ திமிராக இருக்கும். ஏய், உன்னை இந்த பில்டிங்கை கட்ட விடாமல் செஞ்சு இருக்கிற காசெல்லாம் வேஸ்ட் பண்ண வச்சு இந்த குப்பத்தை ஜனங்களை உன்னை செருப்பால் அடித்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒப்படைக்க வைக்கல. அமுல் பேபி, ரகுவரனை இது வரைக்கும் நீ வில்லனாக தானே பார்த்துருக்க? ஹீரோவை பார்த்தது இல்லையா? இனிமே பார்ப்போம். இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் உலகத்தில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது சார். அம்மா அப்பா தம்பி நாய்க்குட்டினே வளர்ந்துட்டு கீழே இருக்கிறவனுங்கெல்லாம் மேலே வரவே கூடாதா சார்? அப்போ என்ன மாதிரி பசங்கள்லாம் ரோட்டில் குப்பை பொறுக்கிட்டு தான் இருக்கணுமா? அப்படி வரணும்னு நினச்சா இப்படி தான் இறங்கி செய்வானுங்களா? இங்கே பரம்பரை பணக்காரங்களுக்கு மட்டும்தான் இடமா சார்? இடிங்க சார், முடியும். ஹாய் அமுல் பேபி. ஹே, என்ன அமுல் பேபின்னு கூப்பிட்டேன். ஓ காட், கோபம் வருதா? அமுல் பேபி, அமுல் பேபி, நீ முதல்ல பல்லாங்குழி விளையாடணும், அதுக்கப்புறம் பாண்டி விளையாடணும், அதுக்கப்புறம் இந்த கேர்ள்ஸ் கேம்லாம் இருக்குல்ல, கொக்கோ த்ரோ பால் அது விளையாடணும். அதெல்லாம் விட்டுட்டு நேராக WWF தான் விளையாடுவேன்னு சொன்னால் அப்புறம் மூஞ்சி முகரெல்லாம் அடிபடும்ல. இதில் நீ வேற ஃபோனில் வில்லங்கில்லாம் வர சொன்னியா, எனக்கு ஒரே சிரிப்பு வந்துருச்சு. இந்த பாரு, உன்னை பார்த்தா எனக்கு இந்த வில்லங்கிற ஃபீலிங்கே வரமாட்டேங்குது. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏய் சரி, எனக்கு வர லேபரர்ஸ் எல்லாம் பணத்தை கொடுத்து வரவிடாமல் பண்ணிட்டேன். பணத்தால் வாங்க முடியாதுன்னு ஒரு சிலதெல்லாம் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸோட பாண்டிங், ஃப்ரெண்ட்ஷிப், லவ், சரி அதை விடு, உனக்கு எங்கே அதெல்லாம் தெரிய போகுது? ஃப்ரிட்ஜிலேயே வளர்ந்த பையன். நீ யார்கிட்ட பேசிட்ருக்க? நான் யார் தெரியுமா? என் அப்பா யார் தெரியுமா? உனக்கே உங்கள் அப்பா பேர் தெரியாதா? என்ன ஃபேமிலி சார் இவன்? தெரியல சார், எனக்கு இவன் ஃபேஸ் பிடிக்கல. நான் போய் ஒர்க் பண்ண போகிறேன். ஓகே சார். ஏன்டா இப்படி அப்பா பேரை கூறு போட்டு விற்கிறீங்க? ஆ, உங்களுக்கு தான் ஒரு பேர் சம்பாரிச்சுக்கோங்களேன். பிச்சைக்கார பையன், உனக்கு என்ன தெரியும் ஸ்டேட்டஸ் பற்றி? அமுல் பேபி, உன் பேருக்கு பின்னாடி இருக்கிற சுப்பிரமணியம்ங்கிற பேரை எடுத்தா உனக்குன்னு ஒரு அடையாளமே இல்லை. நான் பிச்சைக்காரனாக இருந்தாலும் எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. 40 வருஷமாக கஷ்டப்பட்டு வளர்த்த இந்த கம்பெனி உன் முட்டாள்தனத்தால் மூடிட்டு போகிறதுக்கு இல்லை. தப்பு மேலே தப்பு மேலே தப்பு. சின்ன பசங்க ரிமோட் கண்ட்ரோல் காரை வச்சு விளையாடுற மாதிரி என் கம்பெனியை வச்சு விளையாடியிருக்கேன். இவ்வளோ சீக்கிரம் உன்னை நம்பி இந்த கம்பெனியை ஒப்படைச்சேன்ல, அது என் தப்பு தான். யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் திஸ். இல்லப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய விஷயம் எல்லாம் ஆகாதுப்பா. நம்ம எவ்வளவு பெரிய ஆள் இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கோம். அதான் பிரஸ்ல கூட நம்ம பேரை சொல்லல. அடிச்சடியில பயந்துருப்பாங்கப்பா, ஓடிடுவாங்கப்பா. சார், உங்களை பார்க்க ரகுநூத்தர் வந்திருக்காரு சார். சொல்லுங்க. எஸ், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். உங்கள் பையன் எங்கள் பசங்களை ஆலோசிச்சு அடிச்சிட்டான். நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க, என் பையன் அந்த மாதிரி பண்ணல. சார், நீங்கள் பெரிய மனுஷன் நினச்சி பேச வந்திருக்கேன். உங்கள் பையன் எங்கள் பசங்கக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்.
ஏய், யாரு பையன் யாருக்கிட்ட? அவன் தான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றேன்ல. புள்ள அப்பா எல்லாம் பொட்டையா தான் இருக்கீங்க. ஏய், யார பார்த்து பொட்டேன்னு சொல்ற? தேர்ட் கிளாஸ் ஆமாண்டா, நான் தான் ஆள் வச்சு உன்னை அடிச்சேன். உன்னால என்ன என்ன பண்ண முடியும்? தம்பி, பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, கொஞ்சம் சைலண்டா இரு. பசங்க நினைச்சிருந்தாங்கன்னா நீங்க உங்க ஆபீஸ் எதுவுமே இருந்திருக்காது சார். சரியான வழியில் நடக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்கள தப்பான வழியில் நடக்க வச்சிடாதீங்க. ப்ரெஸ் அவ்வளோ தூரம் கேட்டு நான் உங்கள் பெரியவங்க கம்பெனி பெரியோ சொல்லலை. நான் பிரச்சனையை வளர்க்க நினைக்கல, முடிக்க நினைக்கிறேன். என்ன பயமுறுத்துறியா? ரொம்ப பெரிய இடம் தம்பி, ஜாக்கிரதையாக பேசு. 200 கோடி ரூபா கவர்மெண்ட் ப்ராஜெக்டை 400 கோடி ரூபா போய் பட்ஜெட் கொடுத்து 200 கோடி ரூபா அடித்து திருட்டு சொத்து சேர்க்கறது தான் பெரிய இடமா? திருட்டு சொத்தா? சாமர்த்தியமாக சேர்த்ததுரா, அதுக்கு கூட ஒரு திறமை வேணும். திருடுறதெல்லாம் இப்போ திறமை ஆயிடுச்சுல்ல. உனக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் பையனை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. வரமாட்டான். நான் அடிச்சு இழுத்துட்டு போவேன். என் பிள்ளைய அடிப்பியா நீ? அடுறா பார்க்கலாம். அடுறா, அடி. நான் தான் அடிப்பேங்கிறேன், அப்புறம் திருப்பி அடுறா அடுறான்னு அடிக்காம என்ன பண்றது? இத்தனை பசங்களும் பையன் அடிச்சிட்டான், ஒரு பையன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன், நீ என்ன கிளப் சொல்லிட்டு இருக்க? நான் பாக்குற, உங்க அப்பா அடிக்க சொன்னாரு, அடிச்சேன். இது எனக்கு முதலையே பண்ண தெரியாதா? பெரிய மனுஷன் நியாயமா நடந்துப்பேன்னு பார்த்தா. எங்கள் அம்மா என்னை யாரையும் கை நீட்டி அடிக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் அம்மா மட்டும் இப்போ உயிரோடு இருந்திருந்தாங்க, அவங்களே உங்கள் ரெண்டு பேரையும் செருப்பால் அடிச்சிருப்பாங்க. சீரியஸாக இருக்கிற பையனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கோங்க. அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, கடவுளால் கூட உங்களை காப்பாற்ற முடியாது. ஏய், என் கண்ணு முன்னாடியே என் பிள்ளைய வாடிக்கிற முட்டாள், நீ வந்தது, என் பையனை அடித்தது, கலாட்டா பண்ணது, பொறுக்கித்தனம் பண்ணது எல்லாம் என் செக்யூரிட்டி கேமராவில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கடா. உன் மேலே கேஸை போட்டு உன்னை உள்ளே தள்ளி இந்த பில்டிங்கில் வாழ்க்கையில் வேறு எந்த பில்டிங்கும் கட்ட விடாமல் பண்ணுறேன்டா. இதுக்கு பேர் ஜாமர். இதை ஆன் பண்ணால் சுற்றி இருக்கிற எந்த எலக்ட்ரானிக் டிவைஸும் வேலை செய்யாது. எங்கள் பசங்களே பண்ணது. இது ஹெச்டி கேமரா. இதை நான் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது நான் அடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும், நீங்கள் பேசுனது, தம்பி பேசுனது எல்லாம் இதில் ரெக்கார்டாயிருக்கு. டிரான்ஸ்மிட்டர் மூலமாக பசங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போயிடுச்சு. உங்கள் பையன் நான் இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்து 1 மணி நேரத்துக்குள்ளே வந்து எங்கள் பசங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா நான் இதை யூடியூப்பில் போட்டுருவேன். எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு நானே பர்சனலாக போய் ஒரு காப்பி கொடுப்பேன். நீங்கள் உங்கள் பையன் அளவுக்கு முட்டாளாக இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஹே, என்ன தம்பி இந்த தான் யாருமே இல்லையே வந்து டொம்புட்டியா பாவி சரகச்சிக்கிறியா? இது பக்கத்து வீட்டு பையன் இல்ல? ஐயோ, ஐம் சாரி, நான் வேணா உங்களை வீடு வரைக்கும் டிராப் பண்ணிட்டேன். ஐயோ ஐயோ, வேணா, நானே போய்கிறேன். அம்மா, ஐயோ, நீங்க எதுக்கு என்ன ஃபாலோ பண்றீங்க? இல்ல, நான் உங்க வீடு வரைக்கும் வரேன். ஓ, கம்பெனி. வாட் இஸ் யுவர் நேம்? கரெக்ட், குடிகார, முன்னப்பின்ன தெரியாதவன், பேர் சொல்லக்கூடாதான். மை நேம் இஸ் ரகுவரன், ப்ளீஸ் டு மீட் யூ. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என் தம்பி, என்னோட 3 வயசு சின்னவன், கார் வாங்கிட்டான். எங்கள் அப்பாவுக்கு ஒரே பெருமை. ஆனால் என்னால் தான் முழுசாக சந்தோஷப்பட முடியல. எனக்கு பொறாமலாம் இல்லை, லைட்டாக பொறாம தான். என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலை எழுத்து. ஆமாம், நீங்கள் என் கூடவே வரீங்க? அது ஏன் தலை எழுத்து? ஓ காட், வெரி பேட் ஃபேட். ஹலோ,
ஹலோ, ஹூ ஸ்பீக்கிங்? ஹலோ, உங்கள் வீடு வந்துருச்சு, போயிடுவீங்கல்ல? என் வீடு வந்துருச்சா? ம், அப்போ பக்கத்து வீடு? ம், ஓ மை காட், பேலன்ஸ் லூஸ். கேன் யூ கம் ஹியர் ப்ளீஸ்? என்ன? நம்ம ப்ளூ சுடி தரீங்க, வா. வெரி ஸ்லோ வாக். என்ன? இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, பேர் ஷாலினி. பார்க்க சினிமா நடிகை மாதிரி இருக்குமா, எங்கள் அம்மா சொன்னாங்க. நானும் டெலிஸ்கோப்பெல்லாம் பண்ணி வீட்டுக்குள்ளே பார்த்தேன், அதுலேயே எனக்கு லக் இல்லை. மாதம் 2 லட்சம் ரூபா சம்பாரி தான். ஹலோ, நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு போகிறீங்களா? செல்ஃபோன் இருக்கா? மொபைல், மொபைல். எதுக்கு? எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட் ஓப்பன் பண்ண சொல்லணும். ஸோ ஸ்வீட், 9840440403. மம்மி, மம்மி, ப்ளீஸ் ஓப்பன் த கேட், ஐம் வெயிட்டிங் அவுட் சைட். மம்மி, ஐ லவ் யூ. மம்மி கம்மிங். தந்தை இல்லாமல் ஜாலியா இருப்பேன். என் அம்மா வந்துட்டாங்க, நீங்க வேணா போங்க. என்னடா மீ குடிச்சிருக்கியாடா? நோ மம்மி. நீ எங்க மாவன? அங்க விழுந்து கிடந்தாங்க. விழுந்து கிடந்தானா? ஏன்டா என் மானத்தை வாங்குற? உங்க அப்பாக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். மம்மி, நோ மம்மி. அந்த பொண்ணா சர கஷ்டம் ரெட்டிச்சு. அவர் தூங்கிட்டு இருக்காரு, அமைதியா போய் உள்ள படுத்துரு. செருப்படி வாங்காத போறியா? நான் விழுந்துட போறேன். என்ன தலையில தூக்கி வச்சாங்க? தெரியுமா? போடா. உன்னை இடைக்கு போட கூட எவனும் தூக்கிட்டு போடல. நீதானே நடிச்ச?
போலீஸ் போவேன். போ, நானும் போவேன். நீ ஏன் போவ? நேத்து பெட்ரூம்குள்ள டெலிஸ்கோப் அடியா பார்த்தல? இல்லையா, யார் சொன்னா? நேத்து நீ தானே போதல் ஓடுறன. போலீஸ்னா பயந்துருவாங்களா? ஏதோ எங்கள் அம்மா நீ பார்க்கறது சினிமா அடிக்க மாதிரி இருப்பேன்னு சொன்னாங்க, அதான் பார்த்தேன். உனக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லை, நீ சுமாராக தான் இருக்க. சிப்பா, டப்பா வண்டிக்கு இவ்வளோ ட்ராமா. ஏய், எதை பார்த்து டப்பா வண்டின்னு? என் வண்டி லிட்டருக்கு 60 கிலோமீட்டர் ஓடும், உன் வண்டி ஓடுமா? நான் டிராஃபிக் ஜாமில் பூந்து பூந்து போயிடுவேன், நீ போவியா? என் வண்டி நின்றுச்சுன்னா பெடல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன், உன்னால முடியுமா? போபோ, முதல்ல ஹெல்ப் போட மாட்டேன் வண்டியை ஓட்டு. சரியான லோக்கல். வேலையை விட்டியா? ஆமாம். ஏ இல்லை, நீங்கள் தானே அன்றைக்கி சொன்னீங்க வெயிட் பண்ண தப்பு இல்லை விட்டுருன்னு. ஆ, ₹10,000 தான் கொடுத்தியா? சேர்த்து குடிக்கிறியா? சாரி. ஐயா, சாரி சொல்லாதப்பா. நீ வேற 50,000 சம்பாதிச்சு 40,000 ஒரே நல்லா செலவு பண்ணி 10,000 வீட்டில் கொடுத்துருக்க, நீ சாரி சொல்லாமா? நீ ஏன் ஒளிஞ்சு சிகரெட் பிடிக்கணும்? நல்லா இழுத்து அப்பா மூஞ்சிலே விடலாம. இப்போ பிரச்சனை நான் சிகரெட் பிடிக்கிறதா இல்லை வீட்டில் 40,000 கொடுக்கறதா? நீ கொடுக்குற 40,000 தான் இந்த வீடு ஓடுதுன்னு நினைக்கிறியா? இல்லை, முதல்ல என் ரத்தத்தில் ஓடிச்சு, இப்போ உன் தம்பி ரத்தத்தில் ஓடுது, அவ்வளோதான். யாருக்கிட்ட வேணும் பணம்? நீ மட்டும் அந்த பணத்தை உங்கள் அம்மா கையில் கொடுத்து அவள் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கி 50,000 எடுத்துகிட்டு போய் வெட்டி செலவு பண்ணியிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். உன் தம்பியும் தானே இருக்கான், அவன் எம்சிஏக்கு ஃபீஸ் கட்டணும், மாதம் 1,00,000 சம்பாதிக்கிறான். அவன் நினச்சிருந்தா எடுத்துகிட்டு போய் கட்டியிருக்கலாம் அவன் பணம், ஆனால் என்கிட்ட வந்து என் பெர்மிஷன் வாங்கி என் கையால் வாங்கிட்டு போய் கட்டுறான். அது மரியாதை, அவன் புள்ள. இப்போ எதுக்கு என்ன அவனையும் கவர் பண்ணுறீங்க? அவனுக்கு பண்ண எது எனக்கு பண்ணீங்க? அவனை மட்டும் செஞ்சான்ஸில் படிக்க வச்சிங்க, என்னை ராமகிருஷ்ண மிஷனில் படிக்க வச்சிங்க, இன்டர்வியூவில் வந்து பாருங்கள், 4 வார்த்தை சேர்ந்தா மாதிரி இங்கிலீஷ் பேச எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கலன்னா எப்படி கிடைக்கும்? என்னால் ஒரு ப்ரெசன்டேஷன் கூட ஒழுங்காக பண்ண முடியல. அப்போ என்கிட்ட அவ்வளோதான் இப்போ வசதி இருந்துச்சு. அதுக்கப்புறம் துறையை இங்கிலீஷில் மாற்றினீங்கல்ல, என்னையும் மாற்றிருக்கலாம்ல, ஏன் மாற்றலை? எதுக்கு எடுத்தாலும் பார்ஷியாலிட்டி, எதுக்கு எடுத்தாலும் பார்ஷியாலிட்டி. கம்பேர் பண்ணி பேசி பேசி எதுக்கு கம்பேர் பண்ணுறீங்க? பேரில் கூட அவருக்கு மட்டும் ஹீரோ பேர் கார்த்திக், எனக்கு மட்டும் வில்லம் பேரு ரகுவரன். அப்படி அவர் தான் சூப்பர் ஸ்பெஷல்னா நேரா அவரே பெத்துக்க வேண்டியதானே, என்ன ஏன் பெத்தீங்க? என்னப்பா பண்றது, முதல்ல நீ தான் பிறந்த, அதுக்கப்புறம் தான் அவன் பிறந்தான். சூப்பர், வெரி குட், அட்லீஸ்ட் ஒத்துக்கிட்டீங்களே. இப்படிதான் அப்படின்னு அப்புறம் நான் புறக்காட்டி கூட பரவாயில்ல, அதானே அதுக்கு அர்த்தம். என் உடம்பு, என் உயிர், நான் சிகரெட் பிடிக்கிறேன், ஏதோ பண்றேன், உங்களுக்கு என்ன கவலை? ஏய், பார்த்து பேசு. வேற மாதிரி ஆயிடும். வேற மாதிரி ஆயிடும்னா? வேற மாதிரி ஆயிடும்னா என்ன ஆயிடும்? என்னை வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்ல போ. டேய், நீ சிகரெட் புடி, தண்ணி அடி, வேலைக்கு போகாத, ஏதாவது பண்ணு. ஆனா அவர்கிட்ட குரலை ஒஸ்தி பேசுறது, கையை நீட்டி பேசுறது வச்சுக்கிட்ட கொன்றுவேன் நாயே, போட. அப்பா அம்மாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்ண்ணா, ஏதோ கோச்சில் தான் நான் அப்பா அப்படி பேசிட்டாரு. நான் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதண்ணா, உனக்கு தான் தெரியலண்ணா அப்பா இப்படி தான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இமோஷனலாக வாருன்னு. நான்
எதையோ மனசில் வச்சுக்காதண்ணா. ஏண்டா கீழே அவ்வளோ பிரச்சனை நடந்துன்னுக்குது, உனக்கு தான் 40,000 ரூபா ஃபீஸ் கட்ட கொடுத்தேன்னு ஒரு வார்த்தை சொல்லாமல் கம்முக்குமாக மேலே ஓடி வந்துட்டு வேதம் உதறியா? மூட்டு போ, வாய உடச்சிருவேன். நீ நல்லவன், நான் கெட்டவன். தியாகிடா தியாகி. குடிக்கிறியாடா? ஐயோ வேணா. கோக் குடிக்கிறியாடா? சரிடா. டயட் கோக்குடா, குடிச்சதில்ல? ஆ, இப்படி தான் இருக்கும். குடி குடி குடி. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே சாலினி. என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் இப்படி குடிக்கிற? மை லைஃப் ஃபுல் டேமேஜ். ரகுவரன் ஃபெயிலியர். என்னாச்சு? எங்கள் அம்மா விட்டாங்க ஒரு அரை பொல்லுன்னு. என் மேலே தப்பே இல்லை. அப்பா அம்மா தம்பி மூணு பேர் என்னை ஒதுக்கி வச்சிட்டாங்க. ஏன் இப்படிலாம் பேசுகிற? அம்மா அடிச்சிட்டாங்க அவ்வளோதானே? அம்மா இல்லாதவங்களை போய் கேளு, அம்மா அடிக்கிறதுல எவ்வளோ சந்தோஷம்னு அவங்க சொல்லுவாங்க. வாவ், வாட் எ டயலாக், என்ன வசனம். எங்கள் வீட்டில் நீ இருந்தீன்னா தெரியும் எதுக்கு எடுத்தாலும் கம்பாரிசன். அவன் வேலைக்கு போகிறான், நீ வேலைக்கு போகல. அவன் சம்பாதிக்கிறான், நீ சம்பாதிக்கல. அவன் கார் வாங்கிட்டான், நீ ஒரு மோர் கூட வாங்கலை. நான் 10th படிக்கும்போது அவன் என்னோட உயரமாக வளர்ந்துட்டான். அதுக்கு எங்கள் அப்பா என்னை பார்த்து கேட்குறாரு, அவன் எவ்வளோ ஒழுங்காக சாப்பிட்டு உயரமாக வளர்ந்துருக்கான், நீயும் இருக்கியடான்னு. அந்த மூதே வளர்ந்துக்கிட்டே போனால் அதுக்கு நானா பொறுப்பு? உன் மேலே இருக்கிற அக்கறையில் தானே அப்படி சொல்கிறாங்க. ஐயோ, பொல்லாத அக்கறை. உனக்கு என்னம்மா, நீ உங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு, நான் அப்படியா? எங்கள் வீட்டில் பேரில் கூட ஓர வஞ்சனை தெரியுமா? அவனுக்கு மட்டும் ஹீரோ பேர் கார்த்திக், எனக்கு வில்லன் பேர் ரகுவரன். எனக்கு கார்த்திக்கை விட ரகுவரன் தான் பிடிக்கும். அப்படின்னா? அப்படின்னா அப்படிதான். மினிஸ்டர் இன்னும் ஒன் ஹவர்ல வந்துடுவாரு. எங்கம்மா ரகுவ காணோம்? கோயிலுக்கு போயிட்டு பின்னாடியே வந்துட்டேன்னு சொன்னார் அங்கிள். தேங்க் யூமா. கார்த்திக், ரகுக்கு ஃபோன் பண்ணியா? அண்ணா, நீ என்ன 5 மினிட்ஸ் லேட்ல இருக்கீங்க. இந்த ரூட்ல தான் வரானே? இந்த ரூட் தான் சார். நல்லா தெரியுமா? ஆமா சார். நான் உங்களுக்குலாம் 30 செகண்ட் டைம் தரேன். அதுக்குள்ளே என்னை அடித்ததுக்காக என்கிட்டையும் என் வண்டிக்கிட்டையும் சாரி கேட்டு ஓடி போயிருங்க. இல்லை அடிப்பேன். you
என்ன பிரச்சனை உனக்கு? ஒன்னெல்லாம் அடிச்சு வளர்க்காம சொல்லுப்பா, என்ன பிரச்சனை உனக்கு? ஒன்றும் இல்லை. ஆ இல்லை, ஒன்றும் இல்லை. ஆ இப்போ என்ன உனக்கு? நான் தோக்கணும் அவ்வளோதானே? இல்லை, நான் தோத்துட்டேன். ஓகேவா? ஹாப்பியா? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பின்ன எப்படி? நமக்குள்ளே ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லை, இனிமேல் நான் இது இல்லை. இல்லை, ஆ ஆ இந்தா சட்டையை போட்டுக்க. நான் ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தா சாரி. இல்லை, நான் தான் தப்பு, சாரி. பில்டிங் ஓப்பனிங் தான் போகிறேன், வரியா நீ? இல்லை வேண்டாம், சும்மாவா ஜாலியாக? இல்லை என்ன, எங்கே போகிற? காரு டேய், ஒழுங்காக உட்காந்துடா. சாரி சாரி. ஆ சரி, பரவாயில்ல. இவனை ஏன் கூட்டு வந்திருக்கீங்க? பெரிய பிரச்சனை ஆகும். அதான் ஒண்ணுல சார், நம்ம பையன் சார். சார் நன்றி சார். சார் தேங்க்யூ. ஒன்றும் இல்லைவா, பா இவர் தெரியும்ல, அருண் சொல்றாங்க. போங்க, உள்ள போட போ சார். தேங்க்யூ சார். ஹலோ, தேங்க்யூ. கங்க்ராட்ஸ் ரகுவரன், ஐம் சோ ஹாப்பி ஃபார் யூ. வணக்கம் சார். வணக்கம் சார். தலைவரே, வணக்கம் தலைவரே. வணக்கம் தம்பி. பில்டிங்லாம் சூப்பராக கட்டியிருக்கீங்க. இதாவது ஒரிஜினலா இல்லை இதுவும் கலப்படமா? ஐயா சார், ரொம்ப தமாஸ் பண்ண. கையடா.